திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் தன்னை பொய்யன் பொய்யன் என்றும் நாயன் நாயன் என்று பல இடத்தில் சொல்லுவார். சரிதானே? தன்னை பொய்யன் பொய்யன் என்றும் நாயன் நாயன் என்று சொல்லுவார். சொல்லிட்டு வருத்தப்படுறாரு, ஐயோ நாயின் நான் சொல்லிட்டேனே, ஒரு தப்பு நடந்து போச்சேங்கிறார். என்ன தப்பு? நாய்க்கு இருக்கும் எஜமான விசுவாசம் எனக்கு இல்லையேன்னு வருத்தப்படுறார். நாய்க்கு என்ன விசுவாசம் உண்டு? நாய் உடவனை உடையவனை சார்ந்து இருக்கும். இறைவா உடையவனாய் உண்டை நான் சார்ந்து இல்லையே. பார்த்தீங்களா, நாய்க்கு இருக்கிற நல்ல குணத்தை பாரு. நாய் எதை சார்ந்து, யாரை சார்ந்து இருக்கும்? எஜமானனை சார்ந்து இருக்கும். நாம் நம்முடைய எஜமானாகி இறைவனை சார்ந்திருக்கிறோமா இல்லையே அப்படிங்கிறார். தலைவனது முகத்தையே பார்த்திருக்கும் நாய். வீட்டில் நாய் வளர்ப்பவங்களுக்கு தெரியும், நாக்க தொங்க விட்டுக்கிட்டு என்ன செய்யும், உங்களையே பார்த்துட்டு இருக்கும். பார்த்தீங்களா, தலைவனது முகத்தையே பார்த்திருக்கும். இறைவா நான் உன் முகத்தை பார்த்திருக்கவில்லையே. கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் தலைவனை விட்டு பிரியாது. இறைவா நான் உன்னை விட்டு பிரிகிறேனே, நான் உன்னை விட்டு பிரிகிறேனே. தண்டித்தாலும் தள்ளினாலும் தலைவனை விட்டு போகாது. இறைவா நான் உன்னை விட்டு அப்பப்பும் போயிட்டு போயிட்டு வரேனே. இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். நான் என்று சொன்னது கூட இந்த தோஷம் இருக்கு போல தெரிகிறதே என்று சொல்லிட்டு உடனே அடியை மாத்துறார். என்ன மாத்திரா தெரியுமா? பொல்லா நாயான நீசனார். அடியை மாத்துறார். எப்படி மாத்துறாரு? பொல்லா நாயான நீசனின், நீ என்னை ஆண்டாய்க்கு நான் நினைக்க மாட்டேன் கண்டாயே ஐயா சொன்னார். நன்றி உணர்வு இல்லைன்னா அவெல்லாம் மிருகத்தோட மோசம் அப்படின்னார். மிருகத்துக்கு கூட அந்த குணம் இருக்கு, இந்த வேலுக்கு அது கூட இல்லைன்னார். சொல்றீங்களா இல்லைங்களா? வரிக்கு வரி அவரை தான் சாட்சிப்படுத்துறேன். ஹை தாட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். உயர்ந்த கருத்துக்கள் ஒன்று போலவே இருக்கு, வேறுபடவே வேறுபடாது. இப்போ நான் என்ன சொன்னேன், நாய்க்கு இருக்கும் விசுவாச குணம் எனக்கு இல்லை என்று வருத்தப்பட்டவர் அடியை மாத்திரை எப்படி மாற்றினாரு? எப்படி மாற்றினாரு? ஏன்னா நான் பேசுகிறது திருவாசக தமிழ், நான் பேசுகிறது திருவாசக மகாநாட்டில் திருவாசக தமிழ் பேசுகிறேன். திருவாசக மகநாட்டில் திருவாசக தமிழ் பேசுகிறேன். மறக்கக்கூடாது ஒவ்வொரு கருத்துக்களையும். அடி எப்படி மாற்றினாரு? பொல்லா நாயான நீசனி. ஏன்னா அது என்ன சார் பொல்ல நாயி, வெடுக்கு வெடுக்கும் கடிக்குமாதா? இல்லை இல்லை, மச நாயின்னு அர்த்தம். பொல்லா நாய்ங்கிறது என்னது? நல்ல நாய்க்கு விசுவாச குணம் உண்டு, மச நாய்க்கு அது மசனாய் அறிவே நடந்து போச்சு, அதுக்கு விசுவாசம் இருக்காது அல்லவா? அதான் சொன்னார். அடி எப்படி மாற்றினார்? பொல்லா நாயான நீசனே, நீ என்னை ஆண்டாய்க்கு நான் உன்னை நினைக்க மாட்டேன் கண்டாயே. பார்த்தீங்களா, நல்ல நாய் நினைக்கும், மச நாய் என்ன செய்யாதே. பார்த்தீங்களா ஐயா, என்ன அளவு பார்த்தீங்க? நல்ல நாய் நினைக்கும், மச நாய் நினைக்காது. பொல்லா நாயான நீசனே, நீ என்னை ஆண்டாக்கி நான் நினைக்க மாட்டேன் கண்டாயே. என்ன அழகு பார்த்தீங்களா? ஏன்னா என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி. அடுத்து பெருமக்களே, அது பிறப்பில் கீழானது, விசுவாசத்தில் மேலானது. அப்பர் சுவாமிகளுக்கு இது போன்ற எண்ணம் வந்தது. அவரும் தன்னை முகவரிப்படுத்த, பேதையேன் பேயேன், அப்பர் சுவாமி முகவரிப்படுத்தார் தன்னை, பேதையேன் பேயேன் நாயேன் என்றெல்லாம் முகவரி. பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டுவிட்டு திருவாசத்துக்கு உள்ளே போக இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ சொல்கிறேன், அப்பா நான் எல்லாம் உண்மை தான் பேசுகிறேங்கிறார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு அப்படியா, அப்போ இவன் ஆகாதுன்னு சொல்லி தள்ளி விடாதுங்கிறார். நான் உண்மையை பேசுனதுனால இவன் ஆகாத பையன் என்று சொல்லி செஞ்சிடாத, என்னைய தள்ளிடாதேங்கிறார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு இவர் தகுதியற்றவர் என்று இறைவாணி என்னை தள்ளிவிடாதேங்கிறார். புரியுதா? சிலவற்றை உண்மை பேசுக்க பயமாக இருக்குது. ஓ இவன் அப்படித்தானான்னு சொல்லி நம்மளை மோசமாக இடம் போட்டுருந்தான் இல்லையா? பரவாயில்ல, உண்மை பேசுனான்னு சொல்லி உயர்வாக கருதுறது இல்லை. காந்தி உண்மை பேசுனா உயர்வாக எடுத்துக்கிறான், நீ நான் உண்மை பேசுனா
மோசமாக இடம் போட்டது உலகம் இல்லையா? அதை பார்த்து சொல்கிறார் மணிவாசகர், நான் உண்மை பேசினேன் என்பதற்காக இறைவா இனி என்னை தள்ளிவிடாதே என்கின்றார். பாட்டை சொல்லட்டுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். என்னோட அனுபவத்தை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய். கடையவனேனை கருணையலால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய். விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே. கடைசி வரி, சடையவனே தளந்தேன் எம்பெருமான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படிங்கிறார். தாங்க வேண்டிய இடத்த சொல்கிறார் பாருங்க, அந்த கடைசி வரியை நினச்சி பாருங்க. கடைசி வரி, சடையவனே தளர்ந்தேன் எம்பெருமான் என்னை தாங்கிக் கொள்ளேன். என்ன அழகு பார்த்தீங்களா? கொம்பரில்லா கொடி போல் அலமந்தேன். உதாரணம் அருமையாக இருக்கும், விளக்குக்கு நேரம் இல்லை. கொம்பரில்லா கொடி போல் அலமந்தேன் கோம்பளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய். ஆனை வெம்போரில் குறுந்தூர் என புலனால் அலைப்புண்டேனை எந்தாய் விடுதி கண்டாய். எறும்பிடை நாங்குள் என புலனால் அரிப்புண்டு அலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய். பெருநீரர சிறுமீன் துவண்டாங்கி நினைப்பிரிந்த வெறும் நீர்மை ஏனை விடுதி கண்டாய் அப்படிங்கிறார். பெருமக்களே, அடுத்த செய்தி, இந்த ஒவ்வொரு கட்டமும் உங்களை அப்படியே 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 கலங்க வைக்கும் பாருங்க. எல்லாம் சொல்லி பார்த்தார், இறைவன் கேட்டதா தெரியலை, இறைவன் கேட்டதா தெரியலை. அந்த வாசல் ஓரத்தில் நிற்கிறார், இறைவன் உட்கார்ந்துருக்கிறான். பெரியவங்கிட்ட போய் நான் வந்திருக்கிறேன் இப்படி காட்டக்கூடாது. பெரியவங்களாக திரும்பி பார்த்து, அப்பா வா வா வா, எப்போ வந்த, நான் எதுவும் பார்க்கவே இல்லைன்னு அவங்க கூப்பிட்டா தான் என்ன செய்யணும், வரணும். அவன் காண நம்ம காணப்பட வேண்டும். நாமளாக வந்திருக்கிறான்னு சிவன் காட்டக்கூடாது இல்லையா? ஆகையினால் பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இந்த பாட்டை 1000 தடவை படிச்சிருப்பீங்க. இப்போ நானும் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கருத்துக்கு அறிவு துணை செய்ய வேண்டும், அனுபவத்திற்கு மனம் துணை. இப்போ பாருங்கள், அந்த வாசல் ஓரத்தில் நிற்கிறார், இறைவன் உட்கார்ந்துருக்கிறார். பார்ப்பார் பார்ப்பார்னு பார்க்கிறார், பார்க்க மாட்டேங்கிறார். இவன் பாராமுகமாக அப்படி உட்கார்ந்துருக்கிறார், அவர் பார்க்கிறார், அவன் பார்க்க மாட்டேங்கிறார். முணுமுணுக்கிறார் வார்த்தைகளால், முணுமுணுக்கிறார். எப்படி முணுமுணுக்கிறார் பாருங்க. மெய்தான் அரும்பி, இப்போ அனுபவத்தை பாரு, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் இறைவா, உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி நின்று பார்க்கிறார், இறைவன் பார்ப்பான் என்று இறைவன் பார்க்கவில்லை. ஆற்றாமை தாங்க முடியவில்லை. மெல்ல வாய் உதிருது வார்த்தைகளால். அப்போ உதிர்ந்த பாட்டுங்கய்யா இது. எத்தனை தடவை இந்த பாட்டை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ தெரியுதா அனுபவம்? பெரியவங்க முன்னால் நான் வந்திருக்கேன்னு செய்யக்கூடாதே, காட்டக்கூடாது. அப்படி ஓரமாக நிற்கணும், பெரியவங்களா திரும்பி பார்த்த பிறகு அவங்களா கேட்கணும், அப்பா வா வா, எப்போ வந்த, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி, சாமி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வா வா வா, நான் அவங்க கூப்பிடணும் இல்லையா. இவர் பார்த்தார், அவன் கண்டுக்கிட்டதா தெரியலை, இவரால் பொறுமை தாங்க முடியல, மெல்ல வார்த்தைகளை உதிர்க்கிறார். இந்த பாட்டு அப்போ தோன்றியது. ஏனென்றால் பெரியவர்கள் அப்படித்தான் சொல்லும் நிற்பார்கள். அப்பர் சுவாமியினுடைய நம்ம இது என்னது, அதாங்க ஐயாற்று பதிகத்தில் வரும், வள்ளர் மந்தி கண்ணியினானை வார்குழல்லாலோடும் பாடி
களவு படாத தொர்க்காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன். நான் எவ்வளோ காலமாக நிற்கிறேன் இந்த கடை கணிக்கின்றேன்னு ஒரு வார்த்தை உண்டு. அது பெரியவங்க இருக்கிறாங்க, அதை கணை கணிக்கின்றேன் என்றால் கடைக்கண் நிற்கின்றேன் என்று அர்த்தம். இந்த வாசலை நிற்கிற நீ பார்ப்பேன்னு சொல்லி நீ என்ன செய்யலை, பார்க்கலையே. அப்பர் சுவாமி வருந்தவ, களவுபடாத தொர்க்காலம் காண்பான் கடை கண் நிற்கின்றேன். அதுபோல் பார்க்கிறார் மணிவாசக பெருமான், இன்னும் பார்த்துதான் தெரியல. என்னதான் சொல்லி முறையிட்டாலும் இறைவன் தம்மை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. நல்லா கேளுங்க, என்னதான் சொல்லி முறையிட்டாலும் இறைவன் தன்னை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. மணிவாசகருக்கு கோபம் வந்தது, இறைவன் மீது அல்ல தன் நெஞ்சு மீது கோபம் வந்தது. நம்ம கோபம் தான் குழந்தை போட்டு டப்பு டப்புன்னு அடிப்போம் இல்லையா, அதுபோல இவருக்கு கோபம் வந்தது. அவர் மீது கோபித்து பிரயோஜனம் இல்லை. என்ன செஞ்சார், தன் நெஞ்சை பார்த்து கோபித்தார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, என்ன சொன்னார், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல் வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமை காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்லுகின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே. உண்டா இல்லையா, கோபம் வந்து கோபத்தை எதன் மேல காட்டுகிறார், தன்னுடைய நெஞ்சின் மீது. நாம சொல் என்னை சொல்லணும், என்னமோ முணுமுணுக்கிறீங்களே, இல்லை இல்லைம்மா இல்லை இல்லை, என்னை சொல்லணும், உன்னை சொல்லக்கூடாது, என்னை சொல்லணும், சொல்கிறோமா இல்லையா. அதுபோல மணிவாசக பெருமான் தன் நெஞ்சின் மீது கோபத்தை காட்டினார். அதோடு விடலை, ஆடுகின்றலை கூத்துடையான் கலர்க்கு அன்பில்லை, என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்யில்லை பணியில்லை, பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இல்லை, துணையிலி பிண நெஞ்சே, பார்த்தீங்களா, துணையிலி பிண நெஞ்சே, தேடுகின்றலை தெருவுதோறும் மலரில்லை, செய்வதொன்றும் அறியேனேனார். வருத்தம், நான் என்ன செய்யட்டுங்கிறார், நான் என்ன செய்யட்டும், செய்வதொன்றும் அறிந்திலேனார். இது படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஆசிரிய பெருமக்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால் ஞாபகத்துக்கு வரும். அவ்வை பாட்டிக்கு இதே போல் கோபம் வந்தது, இப்போ மாதிரி ஞாபகம் வருதா, இப்போ மாதிரி ஞாபகம் வருதா, இன்னும் வரலையா. அவ்வை பாட்டிக்கு இந்த வயிற்றின் மீது கோபம் வந்தது, ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய், என் நோவு உனக்கு தெரியலையே சொல்லி பௌத்த பார்த்து சொல்வார், உன்னோடு வாழ்தல் அரிது என்று சொல்வார். அதுபோல மணிவாசக பெருமான் நெஞ்சை பார்த்து, பிணையிலி நெஞ்சே துணையிலி நெஞ்சே உன்னோடு வாழ்தல் அரிது என்று சொன்னவர் யாரு, அவருக்கு முன்னால் யார் சொல்கிறார் இந்த வார்த்தையை, எதை பார்த்து சொன்னார், வயிற்றை பார்த்து சொன்னார். வயிறே உன்னோடு வாழ்தல் அறிந்தது, ஒரு இது உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அடங்காத ஒரு பிள்ளையை பெற்றவர் ஒரு தாய் தந்தையர்களும் எவ்வாறு படாத பாடுபடுவார்கள், யார அடங்காத ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு தாய் தந்தையர்களும் எவ்வாறு படாத பாடுபடுவார்கள் போல இந்த அடங்காத நெஞ்சத்தை படைத்ததென பெற்றதுனால மணிவாசக பெருமான் இந்த பாடுபடுகிறார். தெரிஞ்ச உதாரணம் என்னது, அவர் நல்ல மனுஷன்தான், பிறந்தது அப்படி என்ன பண்ணுறது, சொல்கிறோமா இல்லையா, சொல்கிறோமா இல்லையா. அப்புறம் ஒரு முடிவுக்கு வருகிறார், அப்புறம் ஒரு முடிவுக்கு வருகிறார், என்ன முடிவு தெரியுமா, குற்றத்தை நினைந்து நினைந்து வருந்தினால் உய்து கிடைக்குமோ, டேய் உண்மையை சொல்லிவிடு உன்னை விட்டுடுதேன் வீட்டில் அப்பா அம்மா பையன்கிட்ட, சொல்கிறோமா இல்லையா, உண்மையை சொன்னால் விட்டு, சொன்னீங்களா சொல்லலையா, பள்ளிக்கூடத்து வாத்தியார் டே இந்த தப்பு செஞ்சது யார் சொல்லு விட்டுடுத, சொல்கிறீங்களா இல்லையா. அதைத்தான் மணிவாசக பெருமான் சொல்கிறார் இறைவனிடத்தில், என்ன சொல்கிறார், குற்றத்தை நினைந்து நிறைந்து வருந்தினால் ஒருவேளை இறைவன் நமக்கு மன்னிப்பு கொடுப்பானா,
உய்தி தருவானா என்று நொந்து நொந்தும் அழுது அழுதும் பாடுகிறார். அப்பள கேட்டதெல்லாம் திருவாசகத்தினுடைய தோரண வாயில்கள். இப்போ கேட்கறது திருவாசக தமிழ், இப்போ கேட்கறது திருவாசகத்தை. இப்படி ஒன்றோட ஒன்று காரணத்தை பொருத்தி பார்த்தா தான் திருவாசகம் சுவைக்கும். சும்ப நமச்சிவாயு வாழ்கை, அதன் தாழ் வாழ்கை இமைப்படுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்க சொன்னும் சுவைக்காது. எப்படி சுவைக்கும் காற்றம் பாருங்க. குற்றத்தை நினைந்து நிறைந்து வருந்தினால் உய்து கிடைக்குவோ என்று தன்னை நொந்து நொந்தும் அழுது அழுதும் பாடுகிறார். ஆமாறும் திருவடிக்கு அகங்குளையேன், அன்புருகேன், பூமாலை புடைந்தேத்தேன், புகழ்ந்துரையேன், புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன், மெழுகேன், கூத்தாடேன், சாமாரை விரைகின்றேன், சதுராலை சார்வானை. குற்றத்தை உணர்ந்து சொல்லிய பாடல்கள். இத்தனையும் நான் செய்யலை, நல்லா கேளுங்க, இத்தனையும்னா செய்யலை, ஆனால் உன் திருவடி வேணுங்கிறேன். இன்னொன்று சொன்னார் பார்க்கணும், அருமையான வரிகள். நாம் அப்படி சொன்னோமாங்கிற தெரியலை. தவமே புரிந்திலேன் இறைவனிடத்தில், தவமே புரிந்திலேன் ஐயா பேசுவார். தவத்தை பற்றி அருமையாக பேசு, தவமே புரிந்திலேன் தன் மலர் இட்டு முட்டாது இறங்கேன். அவமே பிறந்த அருவினையேன், யாரு அவையவே பிறந்த அறிவினேன், உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெறும் திரு வைத்திட்டேன். உன் கூட்டத்திலேயாவது நான் சேர்ந்திருக்கணும், அது கூட நான் சேரலேங்கிறார். பொருத்தம் இன்மையின் அழுத்தமான வார்த்தைகள், மணிவாசகருடைய அருமையான வார்த்தைகள், அழுத்தமான பொருத்தம் இன்மையின். உனக்கும் எனக்கும் என்ன பொருத்தம் என்று கேட்டவர் யாரு? வள்ளல் பெருமான். மணிவாசகர் சொல்லுகிறார், பொருத்தம் இறைவா உனக்கு எனக்கு பொருத்தமே இல்லைங்கிறார். பொருத்தம் இன்மை என்னார் ஏன் அப்படி சொல்ற? பொய்மை உண்மையே, நீ உண்மையாக இருக்கிற, நான் பிறகு பொய்யாகவே இருக்கிறேன், எவ்வாறு பொய்யும் உண்மையும் ஒன்றாகும்? நீ உண்மை நான் பொய், எப்படி பொருத்தமாகும்? பொருத்தம் இன்மையின் எப்படி சொல்றேன்னு கேட்டாரு இறைவன். எப்படிடா சொல்கிறேன் நீ அப்படின்னு கேட்டார் மணிவாசகர். சொல்கிறார், பொய்மை உண்மை என் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொய் தான், உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, எப்படி பொருத்தமாகும் கேட்டார். சரிதானையா? இப்போ ஞாபகத்துக்கு வர்றது அந்த பாடலாம், பொய்மை இன்மையேன் பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன். அவமே பிறந்த அருவினையேன், தன்னை பொறுத்து இழிவாக அவமே பிறந்த அருவினை, ஒன்றுக்கும் ஆகாமல் பிறந்துட்டேங்கிறார். ஒன்று செஞ்சிருக்கலாம் அல்லவா, இவ்வளோ பெரிய ஆரணியில் கூட்டம் கூடுதல்லவா, இதுலையா போய் கலந்துருக்கலாம் அல்லவா சொல்கிறார். அவரே சொல்கிறார், உனக்கு அன்பர் உள்ளார் சிவமே பெரும் திருவையிட்டேன், உன் அடியார் கூட்டத்திலேயாவது என்ன செஞ்சுருக்கலாம், போய் சேர்ந்திருக்கலாமே, இதை கூட நான் செய்யலேன்னார். இதை கூட நான் செய்யலேன்னார். இதை கூட நான் உனக்கு செய்யலே என்று சொல்கிறார். அதில் ஒரு வரி முக்கியமான வரி, ஆமாம் நீ இத்தனை சொன்னீங்க, என்னமோ இத்தனை பற்றி என்ன பாடின, கோயில் கோயிலாக சுற்றுன, இதெல்லாம் பொய்யா எருவும் கேட்குறாரு. சொல்கிறாரு, அத்தனையும் பொய் தானுங்கிறார். எப்படி சொல்கிறேன்னாரு, இந்த நாடகக்காரன் வேஷம் போடுவான் பார்த்துக்கிறீங்களா, அதுபோல் நான் இதுவரை வேஷம் போட்டு தான் தெரிஞ்சேன் அப்படிங்கிறார். நான் தான் அப்போவே சொல்லிட்டேன், உண்மையை நான் சொல்கிறேன், ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோ, தள்ளுனா தள்ளிக்கோ. நாடகத்தால் உன் அடியார்கள் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான், மிக பெரிதும் விரைகின்றேன். உண்மை சொல்லிட்டார், நாடகத்தால் உன் அடியார்கள் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான், மிக பெரிதும் வேணும். வேணும்னா ஒன்று செய்ய, அதெல்லாம் ஒன்று மாற்றி அமை. அடுத்த வரியில் என் ஊடகத்தை நின்றருள் தன் தங்களுடைய யானை, அடுத்த வரையில் சொல்வார். சரிதானே, நான் நடித்ததெல்லாம் நாடகம் தான் அப்படிங்கிறார். முடிச்சிடும் சீக்கிரம், ஒரு கால் மணி நேரம் பொறுங்க, கடைசியில் உங்களை அளவு வச்சுட்டு தான் போகலான் இருக்கிறேன். ஆமாம், அதுக்காகவே தேசி உட்கார்ந்துருங்க கொஞ்சம் நேரம். குருநாதராக வந்த இறைவன் பிரிவு துயரர் மணிவாசக பெருமாவுடைய நெஞ்சை அடைத்தது. குருநாதராக திருப்பெருந்துறையில் வந்த இறைவனுடைய பிரிவித்துயர் மணிவாசக பெருமானுடைய நெஞ்சை அடைத்தது. அதன் காரணமாக எழுந்த தன்னுணர்ச்சி பாடல்கள் தான் திருவாசக பாடல்கள்.
தன் உணர்ச்சி பாடல்கள். திருப்பிரிவுத்துறையில் மணிவாசகப்பெருமான் வருந்து போதெல்லாம் நாமளும் வருந்துகிறோம். அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது நம் கண்களும் குளமாகின்றன. அவர் நம் கண்களை மட்டுமே பிடிந்தார், இல்லை இல்லை நம்முடைய நெஞ்சையும் சேர்த்து பிடிகிறார், நம்முடைய நெஞ்சையும் சேர்த்து பிடிகிறார். கேட்கிறார், இத்தனை கேட்டார் இல்லையா, இப்போ கேட்கிறார் பாருங்க, கொஞ்சம் மனுஷனுக்கு துணிவு வந்துடுது. மணிவாசருக்கு கொஞ்சம் துணிவு வந்துடுது, கொஞ்சம் எழுத்து பேசினா என்ன அப்படின்னு. நம் பையன் அடங்கியே போவான், சில நேரத்தில் எழுத்து நிற்பான் பார்த்துக்கிறீங்களா, சில நேரத்தில் எழுக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. அதுபோல் இதில் அடங்கியே போனார், பார்த்தாரு ஒன்றும் வழி இல்லை, கொஞ்சம் எதுக்க ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் எப்படி கொஞ்சம். நீங்கள் ஒன்று நம்ம போய் வீட்டில் கட்டுற சண்டை போல் கட்டுறான்னு நினச்சிடாதீங்க, கொஞ்சம் பாருங்கள், வேர்த்து வார்த்தைகளை பாருங்கள். அறத்தமேனியாய் நேருக்கு நேர் கேட்கிறார், அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும், நீயும் அங்கு எழுந்தருளி என்னை இங்கே இருத்தினாய், முறையோ முறையோ என்ன நியாயம் சொல்லு அப்படிங்கிறார். கேட்டாரா கேட்கலையா, கேட்டாரா கேட்கலையா, இந்த மேடையில் பொய் யாரும் சொல்ல முடியாதே. திருவாசக மேடை என்ன கேட்டார், அறத்த மேனியாய் அருள் செய் நீயும் அன்பரும், அங்கு எழுந்தருளி என்னை இங்கு இருத்தினாயே, முறையோ முறையோ. திருப்பெருந்துறையில் குளக்கரையில் திருத்தமா பொய்கையில் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார். நான் எங்கேயும் குதிரை வாங்க போனேன், நீ விட்டுற வேண்டியதானே, உன்னை யாரெங்க வர சொன்ன, நான் கூப்பிட்டேன்னா உன்னைய சொல்ல சொல்லுங்க, வரி எங்கேயாவது எங்கேயாவது உன்னை நினச்சிட கிடையாது, நீ தான் என்ன செஞ்ச, குறுக்க வந்து நின்னது நீ தான், அது எங்கே திருப்பெருந்துறையில் நான் ஒரு கொள்கையோட போனேன், என் கொள்கையை மாற்றுறது யாரு, நீ தான், எங்கே திருப்பெருந்துறையில் குறுந்த மரத்தடி நிழலில் எப்படி வந்த, குருநாதராக வந்தேன், சும்மா வந்துட்டா பரவாயில்ல, 999 ஏன் கூட்டிகிட்டு வந்தேன், கூட்டிகிட்டு வந்த இல்லைவா, நான் அதில் ஒருத்தன் சேர்ந்தேன்லவா, அப்போ என்ன செய்ய தத்தனவராச்சு, ஆயிரம் ஆச்சா இல்லையா, எல்லாரும் இந்த குளத்தில் தீ வரும் மூழ்கி அங்கே வாங்கன்னு சொன்னேன்ல, நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேனா இல்லையா, எல்லாரும் சொன்ன நானும் சேர்த்தது தானே, அது என்ன என்னை மாதிரி தனியாக விலக்கிட்டு 999 ஏன் கூட வந்தவங்களாம் இங்கே இறங்கிங்க, அங்கே வாங்க நீங்கள் இருன்னு சொன்னீங்க, என்ன நியாயம், என்ன நியாயம் கேட்டார். எத்தனை நாள் அடக்கி வச்சுக்கிறது, நம்ம பையன் ஒரு நாள் வெடிப்போம் பார்ப்பீங்களா, என்றைக்கோ ஒரு நாள் வெடிக்க போது இந்த வீட்டில் சொல்லுவா சொல்லலையா, அதே போல் வெடிக்க ஆரம்பித்தார் யார், மணிவாசகப்ப. எப்படி இப்படி அறத்த மேனியாய் அருள் செய் அன்பரும், நீயும் அங்கு எழுந்து அருளி என்னை இங்கு இருத்தினாய், முறையோ முறையோ சொன்னார். சொல்லிட்டு பார்க்கணும் அடுத்த வரி, அப்படி கீழே விழுந்துட்டார். அடுத்த வரி முக்கியம், அடுத்த வரி முக்கியம். எழுத்து பேசினாரு அப்படின்னு செய்கிறாரு, அப்படியே இந்த பாம்பு அப்படி சீரும், அப்புறம் அப்படி உள்ள வாங்க பார்த்தீங்களா, நாகப்பாம்பு அப்படி சீரும் அப்படி செய்யும் அப்படி. அது அடுத்த வரி, எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேன்னார், எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லை, அப்படியே விழுந்தார் பார்க்கணும் கீழே அடுத்த வரியில். இந்த வரியில் மேலே எழுந்தார் கோபத்தில், அப்புறம் என்ன சொன்னார், வம்பனேன் வினைக்கு என் வினை என்னைக்கு தான் பார்த்தீரும், இத்தனை வினைனால் நட என்னைக்கு தான் தெரியும், நீ சொல்லு, ஏன்னா அது காரணம் நீ தானே, அது காரணகர்த்தா யாரு, நீ தானே, எப்போ நீக்குவே இல்லையா, உனக்கெல்லாம் தெரியும், வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே, நீங்களும் இப்படி நினைக்கணும், அதுதான் சொல்லுவார். உங்களுக்கு ஏதாவது துன்பம் இருந்தால் வம்பனேன் வினைக்கு என்னைக்குத்தான் இறுதி கிடைக்கும் என்று வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே என்று மணிவாசகப்பெருமான் கேட்டது போல நாமளும் கேட்க பழகணும், இல்லைன்னா திருவாசகம் படித்து பிரயோஜனம் இல்லைன்னா. அவரது திருவாச பாடல்களில் ஆனந்த துள்ளல் இருக்கும், அவலச்சுவை இருக்கும், ஆனந்த துள்ளல் வருகின்ற மேலே மேலே பிறப்பார், அவலச்சுவை வருகின்ற பொழுது கீழே கீழே விழுவார். பேரானந்த பெருக்கில் மூழ்கி கடந்து விட்டு அதை இழந்த பொழுது கலங்குகிறார், வார்த்தைகளை கேட்குறீங்க, கலங்குகிறார் திகைக்கிறார், அதை தக்க வைத்து கொள்ளும் தகுதி தனக்கு இல்லையோ என்று நைகிறார், தக்க வைத்து கொள்ளும் தகுதி தனக்கு இல்லையோ என்று நைந்து நைந்து தெய்கிறார் அப்படின்னு வார்த்தை எழுதுனேன்.
நைந்து நைந்து தேய்கிறார். இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க. நான் கேட்டிருந்த 1:15 வரைக்கும் எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருந்தேன். பாடுறார் பாருங்க. என்னால் அறியா பதம் தந்தாய், எனக்கு இசை வராது. என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாது கெட்டேன் இல்லையா. சரி, பதம் என்றால் திருவடி பதம். அடுத்த வரி சொன்ன, உன்னால் ஒன்றும் குறையில்லை. அழுது ஆகணுங்க. இந்த வரிக்கு கூட அழலைன்னா நான் சொன்னால் கல்லா மனம், கல் மனம். அதுக்கு மேலே அவன் ஒன்றும் பண்ண முடியாது. உன் ஜென்மம் இவ்வளோ தாண்டான்னு நினைக்க வேண்டியதான். என்ன சொன்ன, உன்னால் ஒன்றும் குறையில்லை. நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன். நான் உன்னையே குறை இத்தனையும் பேசி போட்டு இத்தனையும் உன்னால் ஒன்றும் குறையில்லை, உடையாய் அடிமை யாரென்பேன். நான் யாரை போய் சொல்லட்டும் அப்பா? உடையாய் அடிமைக்காரன்பேன், பண்ணால் உன்னை பணிந்தேத்தும், பண்ணால் உன்னை பணிந்தேத்தும், பழைய அடியாரோடும் கூடாதே. என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே என்று சொன்னார். என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் எதுக்கே, நோயினா வேறு நோய் இல்லை, பிறவி நோய்க்கு. என்ன நோய்க்கு? அடுத்து சொன்ன, வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை. அப்படியே தொகுத்து கொண்டு வாங்க. நான் தொகுப்பு கொண்டு வந்து அப்படியே ஒரு இதை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி தயாரிப்பு பண்ணேன் உங்களுக்கு இல்லையா. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை, வாரிக்கொண்டு விழுங்கினேன் விக்கினேன். ஏன் வினையேன் என் விதியின்மையால், வினையேன் என் விதியின்மையால், தளங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்யக்கொள்ளாய். கடைசி வரி போட்டார், அழுங்குகின்றேன் என்ன சொன்னார். ஆமாம், வருந்துகிறேன் அர்த்தம். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன்னு விழுந்தார். அதுதான் முக்கியங்க. அதைத்தான் என்ன எதிர்பார்க்க, டோட்டல் சரண்டர். அதுக்கு என்ன பேர்? டோட்டல் சரண்டர். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அடியேன் உன் அடைக்க, நான் உன் அடைக்கிறமான ஆயிட்டேன். இறைவன் அப்புறம் பார்த்தார், கீழே விழுறாரு, மீண்டும் எந்திக்கிறாரு, மீண்டும் எந்திக்கிறார். இன்னும் ஏன் அவன் கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்கிறான்? யாரு? இவன் தான் கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்கிறார். யாரு? பின்னால் உட்காந்து பாருங்க, ஏதாவது வாய் திறக்கிறானு பாருங்களேன். இந்த ஆளுக்கு பார்த்து இன்னும் கற்று கத்துறானே, கொஞ்சமாக அதை அசைஞ்சு கொடுக்கலாம், அசைஞ்சு கொடுக்குறானான்னு பாருங்களேன். அப்படியே உட்கார்ந்த கோபமாக வராதா? கோபமாக வராதா? கேட்டார், நல்லா கேட்டாருப்பா. நீங்களே சொல்லு, நல்லா கேட்கணும் ஐயா. இந்த ஆளை நல்லா கேட்க வேண்டியதா. மணிவாசர் கேட்டது ஒன்றும் குற்றம் இல்லை. என்ன கேட்டா தெரியுமா? இறைவனை குற்றமுடையவனாக இருந்து விட்டு போகிறேன், இறைவனா நான் குற்றமுடையவனாக இருந்து விட்டு போகிறேன், மலை போல என் குற்றங்களை நீ குணமாக கொண்டால் உனக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேட்டார். மலை போன்ற என் குற்றங்களை நீ குணமாக கொண்டால் உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? துணி கொஞ்சம் வந்தது. குன்றை அணைய குற்றங்கள் குணமாம் என நீ கொண்டால் எந்தான் கெட்டது, எந்தான் கெட்டது, இறங்கிடாய் எந்தோல் முக்கன் எம்மானேனார். இந்த தைரியம் யாரப்பா கொடுத்தா உனக்கு? இறைவன் இப்படியெல்லாம் பேசுறது யார் உனக்கு தைரியத்தை கொடுத்தார்? சுந்தரம் கொடுத்தார். யார் கொடுத்தா? சுந்தரர் கொடுத்தா. கூட சொல்லாதீங்க, ஆளால சுந்தரம் சொல்லுங்க. என்ன அழகுபட, ஏ உங்க பக்கத்து பையனா சுந்தரம் சொல்ற? எப்படி சொல்லி பழகணும்? ஆளால சுந்தரர் கொடுத்தார் இந்த தைரியத்தை. அழுக்கு மெய் கொண்டும் திருவடி அடைந்தேன் அது நான் பட பாலது ஒன்று ஆனால், பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேன், பிழைப்பனாயிலும் திருவடி பழையேன்,
வழுக்கி வீழும் திருப்பெயரெல்லாம் மற்றும் நான் அறியேன் மறுமாற்றம். நான் என்ன கேட்டேன், நான் என்ன தான் கேட்டேன் உங்ககிட்ட? கண்ணை கெடுத்துட்டேன், கண்ணை அது ஏதோ சப்பக்காரனை வரை சொல்லிட்டு இருக்கிறேன், பொய் சொல்லிட்டேன் பொய் சொல்லிட்டேன் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி போச்சாதப்பா. நியாயம் ஓம் பக்கமே இருந்துட்டோம், நியாயம் ஓம் பக்கமாகவே இருந்துட்டோம். அட கண்ணுக்கு ஒரு மருந்து சொல்லுனா கூட சொல்லக்கூடாதா? கண்ணு கட்டே கட்டு போட்டோம், வலி தாங்க முடியல, ஒரு மருந்தாவது சொல்ல. உழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாயின்னு தான் நான் கேட்டேன். இந்த தலை எடுத்து புளிடா ஒரு 4 மாதம் நல்லா போகும்னு சொல்லலாம்ல, நீ சொல்லக்கூடாதா? ஒழுக்கன்னா அந்த கண்ணில் ஊத்துறதுக்கு ஏதாவது ஒரு தலை சொல்லினார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சொல்லலை, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஒருத்தர் இருந்தான். உனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நாமெல்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன். அந்த கண்ணை போய் நாமெல்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன். நீ எனக்கு ஒன்றும் வேண்டாம், இப்போல்லாம் எது கண்ணு கட்டினாலும் ஆப்ரேஷனுக்கு போங்க, அரவிந்துக்கு ஆஸ்பத்திரி தேடி போங்கம்பா. நான் அதெல்லாம் கேட்கல, ஒரு மருந்து மாத்திரம் சொல்லு. போகிற வழித்தடத்தில் இந்த தலை இருக்குது, அதை எடுத்து கண்ணில் புளி சரியாக போ. இது கூட சொல்லக்கூடாதா? இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படி கேட்குறீங்க. ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரைய ஒற்றி உரையுடைய கோபையினார். திருவாரூர் வருது, விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்ல என் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை குத்தையாக்கினேன், எச்சுக்கடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர், மற்ற கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்த போது நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு திரும்பிட்டாருங்க. நிக்கல, நீ நாசமா போன்னு சொல்லல, அவ்வளவுதான் நிக்கல, திரும்பிட்டார். அவன் பின்னால் இவர் ஓடுறாரு, சுந்தரா சுந்தரா நான் தூது போகிறேன் தூது போகிறேன்னு. வேணுமா இத்தனை உனக்கு? விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்ல என் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை குத்தையாக்கினேன். அங்கே சொல்கிறார், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ பண்ணாத தப்பாக நான் பண்ணிட்டேன், நான் சொல்லட்டுமா இத்தனை தப்பு நீ பண்ணுன்னு சொல்லி. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை குத்தையாக்கினேன், எற்றுக்கடிகள் என் கண் கொண்டேன் நீரை பழிபட்டேன், மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதிறேன். சுந்தரனுடைய தோழமையினரை 3 மணி நேரம் பேசுவேன், ஒன்றுக்குன்னு ஒருத்தன் கூட எந்திரிச்சு போனது கிடையாது. இது வரைக்கும் ஒன்றுக்குன்னு யாரும் எந்திரிச்சு போன கூட கிடையாது. நான் கூட கேட்டேன், ஐயா ஒன்றுக்காவது போய்ட்டு வரையா, நீ விட்டா தானையா நான் போவேன் அப்படின்னா. கோவில் நடந்தது கிணத்துக்கடவு பக்கத்தில், இங்கே விட்டாதான் அப்புறம் மகாலிங்க ஐயா உங்களுக்கு தெரியும், அவருடைய மகள் கருணாம்பிகை உட்காந்து கேட்குறாங்க, 3 மணி நேரம் உட்காந்து கேட்குறாங்க. அம்மா இது கூட போகாமல் உட்காந்து, ஐயா நீங்கள் விட்டாதான் ஐயா நாங்கள் போக முடியும் அப்படின்னாங்க. 3 மணி நேரம் சுந்தருடைய தோழமை நெறி அப்படியே அனுபவிச்சு அனுபவிச்சு கேட்கணும். எப்படி கேட்கணும்? சுந்தரர் அதில் அனுபவிக்கணும். நீங்கள் சரி முடிக்க போகிறேன், இன்னும் 2-3 நேரத்துக்கு முடிச்சு அடுத்து சொல்கிறார் பார்க்கணும். கூறும் நாவே முதலாக, எல்லாரும் தெரிஞ்சா படிங்க. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, என்ன அளவு பார்த்தீங்களா? கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறோர் பரிசு இங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில், மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகையன் சிவலோகா தேரும் வகையன் சிவலோகா, திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. நீயும் நானும் அம்பாட்ட முறை முறையிடறாரு பார்த்தீங்களா, தேரும் வகையின் சிவலோகம் திகைத்தால் தேற்ற வேண்டாவோ. அப்பர் சுவாமிகள் பேசுவார், கடியார் கொன்றையனே கடவுள் தன்னுள் வீரட்டத்து எம் அடிகே, என் அமுதே எனக்கு யார் துணை நீ அல்லதே, எனக்கு யார் துணை நீ அல்லதே என்று சொல்லி கொஞ்சம் கோபம் வந்தது.
கொஞ்சம் கோபம் வருது, கோபம் வருது, குணமும் வருது. நான் உன்னை அன்று திருப்பரந்துறையில் குருந்தமரத்தடியில் சந்தித்தனா இல்லையா? முடிக்க போகிறேன். நான் அன்றே குருந்தமரத்தடியில் உன்னை சந்தித்தனா இல்லையா? ஆமாம், சந்தித்தாய். அப்போது நீ ஏற்றுக்கொண்டாயா இல்லையா? அந்த வாதத்தை பாருங்கள், வக்கீல் வாதம் போல் கேட்குறார். ஏன்னா அமைச்சர் இல்லைவா, அமைச்சர் இல்லைவா? அப்போ நீ என்னை ஏற்றுக்கொண்டாயா இல்லையா? ஆமாம், ஏற்றுக்கொண்டேன். இப்போ மாதம் உனக்கு என்ன வந்தது? அன்னைக்கு இனிச்சே இன்னைக்கு கசக்கிறனா? அன்னைக்கு நான் இனிச்சேன், இன்னைக்கு நான் உனக்கு கசந்து போயிட்டேனா? அப்படியே கேட்குறாருங்க, அப்படியே கேட்குறாருங்க. நான் உன்னை அன்று திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தடியில் அடைந்த பொழுது நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், இப்பொழுது உனக்கு நான் தேவையில்லாது போனேனா? நீங்கள் நானும் வீட்டில் சண்டை போடுறது போல இல்லை. இன்னைக்கு மாத்திரம் வேண்டாமா? இந்த இடம்தான் ஏன் சொன்னேன் உங்களுக்கு, கண்களில் நீர் இருந்தால் அதை கொட்டுவதற்கு தயாராக இருங்கள், தேக்கி வைத்துக் கொள்ளுங்கள். கொட்டுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இடத்தை மணிவாசக பெருமாள் சொல்கின்றார். எனக்கே இதை சொல்வதற்கு வார்த்தைகள் நான் தடுமாறுதுங்க ஐயா, வார்த்தைகள் தடுமாறுது. முடிக்க போகிறேன். தாயாய் மூலையை தருவா, இறைவா இறைவா, தாயாய் மூலையை தருவானே, தாராதொழிந்தால் சவலையாய், தாராதொழிந்தால் சவலையாய், நாயேன் கழிந்து போவேனோ, நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனிதான் நல்குதியே, நம்பி இனிதான் நல்குதியே, தாயே என்றும் தாளடைந்தேன். இறைவா, எம்பெருமானை, தாயே, தாயே என்றும் தாளடைந்தேன், தயானே என்பால் இல்லையே, தயானே என்பால் இல்லையே, நாயேன் அடிமை உடையன, நாயேன் அடிமை உடனாக, ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. 999 வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனையே, நானும் அங்கே இருந்தேனே, நான் உனக்கு வேண்டாமா? என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே, இது நியாயந்தானா? நான் ஏன் அடிமை உடனாக, அதில் நான் இருந்தேன், நீ எங்கேயோ போயிட்டடா, அவையோ உன்னை விட்டுட்டேன்டான்னு சொல்லுதைக்கு இல்லை, நான் அங்கே இருந்தேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் இருந்தேன் சொல்கிறார். நான் ஏன் அடிமை உடனாக, ஆண்டாய் அந்த ஒரு சொல்லுதான், யாரை ஆண்டாய், என்ன இல்லை, அந்த 999 நீ என்ன செய்தாய், ஆண்டு கூட்டிக் கொண்டு ஆண்டாய், நான் தான் உனக்கு வேண்டாவோ. நான் உனக்கு வேண்டாமா? அவங்க தான் வேணுமா? பெருமக்களே, இந்த சபலையா என்ற ஒரு சொல்லு போட்டார் பாருங்க, அதை தான் நீங்கள் சிந்திக்கணும், அதைத்தான் நீங்கள் இந்த திருவாசக தமிழில் எளியேன் உயிராக வைத்த இடம் இந்த ஒன்று தான். 2 மணி நேரம் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன், நான் உயிராக கருதியது இந்த ஒரு வரியத்தான். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும், உண்மை. உங்களுக்கு தெரியாத உண்மை இவங்களுக்கு தெரியும். தாயே, எங்களை என்ன நீ மன்னிச்சு, உங்கள் பையனாட்டே நினச்சிக்கிட்டோம், அப்புறம் உண்மை பேச போகிறேன், நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். ஒரு குழந்தை தாய் ஆயிட்டா, ஒரு குழந்தை தாய் ஆயிட்டா, திருவருள் இன்னொரு குழந்தைய கொடுத்துருது, இந்த குழந்தைன்னு பால் குடி மறக்கலை,
இந்த குழந்தை பால் கொடுத்துட்ருக்கிறான். கட்டில் நம்ம இஷ்டத்துக்கு வரும், தொற்று நம்ம இஷ்டத்துக்கு வராது. கடாதாசன் சொன்னான், இறைவன் கொடுத்தா தான் தொற்று உரையில் வராது. கட்டில் நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துக்கலாம், தள்ளிக்கலாம். தொற்றில் இழுக்க முடியாது, தள்ள முடியாது. யார் தரணும்? அதுபோல் இன்னொரு குழந்தைய கொடுத்துட்டான். அக்கம் பக்கம் தெரியாமல் பேசுவாங்க, அவளுக்கு என்ன இப்போ அதுக்குள்ளே ஏற்கனவே ஒன்று இருக்குது இல்லை, கொஞ்ச நாள் பொறுத்தா என்ன? அவன் பேசுவான், அதான் சொன்னேன், அறியாமல் பேசுகின்ற பேச்சு. கட்டில் நம்ம இஷ்டத்துக்கு வரும், தொற்று நம்ம இஷ்டத்துக்கு வராது. யார் கொடுத்தா தான் வரும்? அவன் கொடுத்தா தான் வரும். அவன் கொடுத்துட்டான், இவா சுமந்துட்டான், அதுவும் பிறந்துடுது. முதல் குழந்தை இன்னும் பால் குடி மறக்கலை, இரண்டாவது குழந்தை வந்தாச்சு. இந்த குழந்தை எந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கும்? இந்த தாய் எந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்? பிறந்த குழந்தைக்கு தான் பால் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. நல்லா கேளுங்க, பிறந்த குழந்தைக்கு இந்த தாய் பால் கொடுப்பா. இந்த மூத்த குழந்தை, ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை, அந்த ஓரத்தில் நிற்கும், இந்த கையை வாயில் வச்சு துப்பிக்கிட்டு தாய் தன்னுடைய தம்பிக்கோ தங்கச்சிக்கோ பால் கொடுக்கறத அப்படியே பார்க்கும், கண்கிலிருந்து கண்ணீர் வரும். தம்பிக்கு பால் கொடுக்குற அம்மா எனக்கு பால் கொடுக்கலை, தம்பி சாப்பிட்றான் எனக்கு சாப்பாடு கிடைக்கல என்று என்ன செய்யும்? பார்த்தீங்களா பார்க்கலையா? பார்த்தீங்களா பார்க்கலையா? இந்த ஒத்த விரல வாயில் வச்சுக்கிட்டு சப்பும். தாய்கிட்ட பால் கொஞ்சம்தான் இருக்குது, அந்த கொஞ்சம் இருக்கிற பால் யார் குடித்தாச்சு? தம்பி பாப்பா, தங்கச்சி பாப்பா குளிஞ்சாச்சு. இந்த குழந்தை நிற்கிது பாருங்கள், இந்த குழந்தைக்கு தான் சவலை குழந்தைன்னு பேர். தாய்ப்பால் கிடைக்காமல் அந்த குழந்தை இப்படியே நோஞ்சாம் குழந்தையாக போய்கிட்டோம். தாய்க்கு பெத்த தாய் அல்லவா, வாடா வாடான்னு கூப்பிடுவான். அந்த பையன் போவான், இந்த குழந்தை இப்படி எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தை மடியில் கிடச்சிட்டா பால் குடி பால் குடி. அங்கே பாலே இல்லை, ஆனால் அம்மா என்ன சொல்கிறான்? பால் குடி பால் குடி. தன் மூலம் என்ன செய்கிறா? ஊட்ட கொடுக்குறா. அதில் பால் இருக்குதா? இல்லை. இந்த குழந்தை பால் இருக்குதாக கருதி அந்த முளைக்காம்பை வாயிலை வைத்து கொண்டு அப்படி அப்படி சப்பும். அந்த விரலிருந்து ஒரு நீர் வடியும், ஒரு எச்சில் வடியும். அதை பாலாக கருதி இந்த குழந்தை என்ன செய்யும்? அதுபோல் இந்த முளைக்காம்பில் இருந்து வெறும் நீர் தான் வடியும், பால் வராது. அதை பாலாக கருதி எது குடிக்கும்? அதுதாங்க சவலை குழந்தாய். அதைத்தான் சொல்கிறார், தாயிடத்தில் பால் இல்லை என்று சொன்னாலும் எங்கள் குலத்தில் பிறந்த எங்கள் தாய்மார்கள் அந்த சவலை குழந்தையை அழைத்து தன்னுடைய அந்த மார்பில் பால் இல்லாத வறண்டு முளையை கொடுப்பாளே, ஊட்ட கொடுப்பாளே. இறைவா, நீ எனக்கு என்ன கொடுத்தாய்? தாயாய் முலையை தருவானே, அந்த தாய் கொடுப்பாளே, நீ கொடுத்தியா கேட்கிறார். கூறும் இப்ப அந்த பாட்டை பாருங்க, கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, எல்லாம் நீ தான் நினைச்சு நான் வந்திருக்கிறேன், எல்லாம் நீ. தேரும் வகை என் சிவலோகா, திகைத்தால் தேன்ற வேண்டாம், திகைத்து நிற்கிறே நீ தேற்ற வேண்டாமா? அது அப்பன் சொன்னது. இப்போ என்ன சொன்ன? இதை ஒட்டி வாங்க. தாயாய் முலையை தருவானே, தாராதொழிந்தால் சவலையாய், நாயேன் கழிந்து போவேனோ? உன்னை பிடித்த நான் நீயே கதியின்றிருந்த இருக்கின்ற நான் இந்த சவலை குழந்தை போல நான் கழிந்து போகணுமா கேட்கிறார். சவலையாய், என்னது சவலையாய், நாயேன் கழிந்து போவேனோ? அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை அம்மா நான் வேண்டாமான்னு கேட்குது பார்த்தீங்களா? கேட்டுதா கேட்கலையா? அதுபோல் இவர் கேட்கிறார், நம்பி இனிதான் நல்குதியே, நம்பி இனிதான் நல்குதியே. இனிமேலாவது கூடுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். தாயே என்றும் தாளடைந்தேன், தயானி என்பால் இல்லையே, நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ? நம்ம வீட்டு குழந்தை நம்ம அம்மாவை பார்த்து, அம்மா தம்பி பாப்பா தான் வேணுமா, நான் வேண்டாமா என்று கேட்பது போல மணிவாசக பெருமான் என் பெருமானை பார்த்து, பெருமானே நான் வேண்டாமா, நான் வேண்டாமா என்று கதறுகிறார்.
அந்த தாய் என்ன செய்வா, அப்பா நீயும் தாண்டா வேண்டும்னு சேர்த்து அனுப்பாள் அல்லவா, எங்கே உன் கரங்கள் போச்சு, ஏன்னு நீ என்னை கூட்டல, நான் தான் உனக்கு வேண்டாமா சித்தனே, சித்தனே முடிக்கிறையா சித்தனே, செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமை வசீர் அத்தனே, அடியேன் ஆதரி தலைத்தால் எந்துவே என்ற இப்பம் சொல்கிற இறைவா, உன்னை நான் கூப்பிட்டா நீ என்ன செய்ய, ஏண்டா என்னை கூப்பிட்டியா, நான் இங்கே தான் இருக்கிறேன், இனிமேலுக்காவது வா சித்தனே, செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவிய சீர் அத்தனே, அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளை, ஏண்டா என்னை கூப்பிட்டியா, ஏன் கூப்பிட்டு ஒரு வார்த்தையாவது கேட்டுட்டு வா அப்படிங்கிறார் அப்பர் சுவாமி. எங்குற்றா எந்த பொழுது இங்குற்றேன் எனக்குண்ட, இவர் ஒன்றும் வேண்டாம், எங்கப்பா இருக்கேன் கேட்டா நான் இங்கே தான் இருக்கேன், ஒரு வார்த்தையாவது சொல்லு என்பார் யாரு, அப்பர் சுவாமிக்கு. எங்குற்றாய் என்ற பொழுது இங்குற்றேன் என கண்டாய், அது சொன்ன போதும்பா என்று சொல்வார். அதுபோல பெருமக்களே, இந்த அற்புதமான திருவாசக தமிழ் என்னது, ஆமாம், இதை இப்போ தாயாய் முலைய தருவானை மறந்துடக்கூடாது, அந்த சவலை குழந்தை மறந்துடக்கூடாது, தாய் தன் குழந்தையை தள்ளலாமா என்று கேட்டதை மறந்துடக்கூடாது. மகாகவி பாரதி நினைக்கின்றார், எனக்கு பாரதியை தொடாமல் நான் எந்த ஒரு சொற்பொழிவையும் தொடுவதில்லை. யாரை தொடாமல், பாரதி சொல்கிறான் பாருங்க, நல்லவங்களெல்லாம் சிறையில் கிடந்து வாடுறாங்க, கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. பராசக்திட்ட தாயிட்ட கேட்குறான் பாரதி, கேட்குறான், பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, எங்கேயோ பாடுன்னு நினைக்க, நமக்கு பாடுனது இங்கே. எத்தனை பேர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா, எத்தனை பேர் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா, சொல்கிறார் பாருங்க, பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினி யாருக்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினி யாருக்கோ, தஞ்சம் அடைந்தவின் பாருங்க, தஞ்சம் அடைந்தவின் கைவிடலாமோ, தஞ்சம் அடைந்தவின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை, இதே வார்த்தை அப்படியே, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ. அந்த தள்ளிட போமோ என்ன அர்த்தம் தெரியுங்களா, நீ வேண்டான்னு சொல்லி பல முறை நம்ம குழந்தையை நம்ம என்ன செய்வோம், துட்டுவோம், இந்தா எங்கிட்ட வராத போ அப்படின்னு சொல்லி கோபத்தை என்ன செய்வோம், தள்ளுவோம் இல்லையா, நீ தள்ளிடுவேன் குழந்தை போகாது. தள்ளிட போமோனா தாய் தள்ளுவானாங்கிற பொருள் அல்ல, பலர் அப்படிதான் இருக்க, இல்லை தாயே தள்ளினாலும் குழந்தை என்ன செய்யாது, போகாமல் என்ன செய்யும், மீண்டும் வந்து தாயின் காலை பற்றுமலாதான், தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோ. அதுபோல் நீயே இறைவா என்னை தள்ளினாலும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். பிழைப்பனாயிலும் திருவடி பிழையே, பிழைப்பனாயிலும் திருவடி பிழையே, வழிக்கு வெளினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் என்று நம்முடைய சுந்தரர் பேற்றியது போல இங்கே பாரதியினுடைய பாடல்களும் இதை அடிவொட்டி வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக சொல்லுகிறார், அப்பா காத்தருள்க, என்னமோ நீ தான் என்னென்ன செய்யணும், காப்பாற்றணும், சொல்கிறோமா இல்லையா, அப்படியே சொல்கிறார் பாருங்கள் திருவாசகத்தில், போற்றியோம் நமச்சிவாய புயங்கனை மயங்குகின்றேன், போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோம் நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி, போற்றியோம் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் ஐயா இருக்கிறார்கள், இறைவா என்னை காத்தருள் என்ற அர்த்தம். இந்த பாட்டு பலமுறை படித்திருக்கிறீங்க,
இல்லையா? அந்த போற்றியோம் என்று சொல்லுவதற்கு என்ன பொருள்? இறைவா என்னை கையே புயங்கனையை மயங்குகின்றேன், புகலிடம் பிரிதொன்றில்லை, புறம் என்னை போக்கல் கண்டாய், என்னை காத்தருள்க. புரிஞ்சா புரியலையா? என்ன அழகு பார்த்தீங்களா? இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது திருவாசக தமிழ், முதலாவது கேட்டது தோரண வாயில்கள், அதனுடைய சிறப்புகள், பின்னால் கேட்டதெல்லாம் திருவாசக தமிழ் என்று சொல்லிக்கொண்டு கடைசியாக உங்கள் தெரிந்த பாடலை சொல்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆரமுதி, பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை பொலையேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்தாய் செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது, எனக்கு நீயே தான், எனக்கு வேறு கதியே கிடையாது என்று சொல்லி, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை அட்டை அத்தன் எனக்கு அருளிவார் யார் வருவார் நச்சோவை என்று நன்றி உணர்வோடு என்ன சொல்கிறார் கடைசியில் அந்த பாடலை நிறைவு செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டு, இதையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளல் பெருமான் சொன்னார், வான் கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பன் சாற்றினே இல்லையா, பால் கலந்து நற்க இல்லை நான் கலந்து வாசகத்தின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தென் சுவை தீன் சுவை கனி கலந்து இல்லையா தீ செலுங்கனி தீன் சுவை கலந்து என் அதான் முக்கியம் என் மூன் கலந்து உயிர் கலந்து ஒவ்வட்டாமல் இனிப்பது என்று சொல்லி அந்த திருவாசக தமிழ் எப்பொழுதும் இனிக்கும் தமிழ் இனிக்கும் தமிழ் இனிக்கும் தமிழ் என்று சொல்லி நம்மையெல்லாம் ஒய்விக்கும் தமிழ் ஒய்விக்கும் தமிழ் ஒய்விக்கும் தமிழ் என்று சொல்லி கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி திரளாக ஒரு ஆள் கூட எந்திக்கலை. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய மரியாதை எளியனுக்கு கொடுத்தமைக்காக மீண்டும் ஒரு முறை இந்த சபைக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.